இந்த இடத்துல நீ கொட்டுனாலே இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இது பிடிச்சாலே வருவான். இதுதான் இலக்கு முறை, புறங்காலன்னா அந்த இடம். அதே மாதிரி நீங்க அடிக்கும் பொழுது உங்களை நான் வரமும் செய்வேன். இப்ப அடிக்க வரும், வரும்போதே வரும் பாருங்க. உள்ள குடுக்கற பாருங்க, இந்த இடத்துல உள்ள வரும். ஆமா வலிக்குது. ஐயோ சார், ஆமா வலிக்குது சார். சாஸ்ட்ல இந்த இடத்துல ஒரு வார் பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல உள்ள கொடுத்து பிடி, இங்க பிடிக்கும். என்ன இருக்கலாம் பாருங்க, இந்தியா சார். ஆமா, இந்த இடம் உள்ள கொடுத்து இழுக்கிறது. அது நம்ம இழுத்து நான் விடல, அது இழுத்து விட்டா இன்னும் தெரியும் உங்களுக்கு. என்ன இருங்க, இது உள்ள கமோட்டு காலத்துக்கு உள்ள கொடுத்துட்டு இந்த வாரம் இது. ஆனால் அந்த அடங்கலை வந்து நீங்கள் என்ன இப்போ வாங்கி விழுந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு அடங்கல் தொடர்ந்து அழுத்திட்டே இருந்தால் வாங்கிடுவாங்க. எழும் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம இது வேற மாதிரி கொடுக்கும், வேற மாதிரி அதே இடத்துல. ஆமா, இது அடங்கல் கொடுக்குறது. அடங்கல்னா அடிப்பட்டவங்களுக்கு, கவுளிகால் அடங்கல் இது. அப்படி நிறைய அடங்கல் இருக்கு. அந்த அடங்கலை கொடுத்து இப்போ ஒரு ஆள் அடிப்பட்டா எங்க அடிப்பட்டுன்னு நமக்கு தெரியலனு வச்சுக்கோமே. நம்ம முதல்லேருந்தே ஒவ்வொரு அடங்கல் கொடுத்து வரும்போது ஒரு அடங்கல் எழுப்பிடுவாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான அடங்கல். இந்த இடத்துல வாப்பூட்டு அடங்கல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கை வச்சாலே தெரியும், தெரியுதா? ஆமா, இந்த இடம், இந்த இடம் வந்து வாப்பு. இப்போ ஒரு ஆள் அடிப்பட்டுக்கள் விழுந்திருக்காங்க, இல்லது மயங்கி இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரியே இந்த ரெண்டு எலும்பு, ஜா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த ஜாயின்ல கை வச்சு அழுத்தினாலே இருக்குல்லையா. இப்போ ஒரு ஆள் வா துறக்காம வா பூட்டானாலும் இது வா பூட்டு வரணும், இதை அழுத்தினாலே எழும்பிடுவோம். இந்த இடத்துல ஒரு குத்து குத்தினாலே இது ஒரு அடங்கல் தான். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷாக் கொடுக்கும். ஷாக்கு தான் கரெக்ட். அந்த இடம் இப்படி நீங்கள் குத்துனால நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது கூட கொஞ்சம் வேகமாக குத்திங்கன்னா அது உள்ளே குத்தும், சுருக்குனி பிடிக்கும். ஆமாம் ஆமாம், பிடிக்குதா? அது ஒரு அடங்கல், அதுலேயே எழும்போம். அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. பட் வந்து நான் சும்மா ஒரு மாதிரி இந்த இடமும் ஒரு அடங்கல் தான். இது ஒரு அடங்கல், நடுவரல்ல நகத்துக்கு மேலே அது பியாம கரெக்டா இருந்து நகட்ட மட்டும் செய்ய இந்த இடத்துல சலத்தினாலே டக்குன்னு எழும்புவாங்க. அவ்வளவு. இப்ப என்ன, ஒருத்தர் மூர்க்கமா தாக்கிட்டாரு, தாக்கி நான் மயக்க நிலையில இருக்கேனா, எப்படி வந்து அதை காப்பாத்திருப்பீங்க? மயக்க நிலையில இருக்கேன்னா முதல்ல வந்த உடனே அவனை இப்படி தூக்கி இப்படி உட்கார வைக்கணும். இதான் முதல் ஸ்டெப். இப்படி நீ பறி உட்கார வச்சவன் வச்சாலே போதும். வச்சுட்டு நம்ம அகதாரை புறதாரணி இருக்கு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மயக்கு இருக்கு, இதுல இருந்து எப்படி தடவணும்? இது புறதாரணா, இந்த இடத்துல இருந்து பின்னாடியிலேருந்து இப்படி இந்த கை நேராக இப்படி இங்கே வர தொப்புள் வரைக்கும் நீங்கள் தடவணும். இது ஒரு இலக்கு முறை. ஓகே. அதுக்கடுத்து அவன் நிமித்து மேலே பார்த்துட்டு இது தட்டுறது. ஓகே, இதுதான் இலக்கு முறை. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்யும்பொழுது அவன் எழும்பிடுவான், ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது மாஸ்டர் கீனி ஒன்று இருக்குது, அதை நம்ம செய்யும்பொழுது மேக்ஸிமம் அதில் எலும்ப ரொம்ப இருக்குது. அதுக்கடுத்தது இதை வச்சுங்க பாருங்கள், புறங்காலன்னு அந்த இடம் என்ன இருக்கு இல்லையா, இப்படி மடக்கி அடிக்கணும். இப்படி தட்டினாலே உங்களுக்கு வந்து இது ஒரு எழுப்பக்கூடிய போகிறேன், எழுப்பு போகிறேன். அதுக்கு அடுத்தது நான் இங்கே ஒன்று சொல்லலையா, இது ஒன்று இது பண்ணுறோம். அதில் எழும்ப நம்ம இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்னென்னா ஜடைப்பிரலை வரமன்னு சொல்லிட்டு இந்த அடப்ப காலத்தில் நேர கீழே கொண்டு போனோம். போனால் இந்த இடத்துல எலும்பு இருக்கும், எண்டு முடிகிற இடத்துல உள்ள கொண்டு தூக்குனா எழும்பிடுவான். இது வந்து இலக்கு முறை. இது இலக்குன புறம் விடக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம என்னென்னா இதில் நம்ம தடவு முறைன்னு இருக்குது. இந்த காலை போட்டு அவனை கொஞ்சம் திருக்கி இதுக்கப்புறம் ஒடுக்க எடுத்து விட்றன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எழுப்பிட்டான். இப்போ வந்து கண்டு முடிச்சாச்சு, முடிச்சோன்னா நம்ம தண்ணி கொடுக்கணும். சும்மா வாய்ப்பழந்து தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இதில் இலக்கு முறை வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி இங்கேருந்து இந்த இடம் இருக்க செவி குத்தி காலம் இப்படி அது கொடுத்து மேலே தூக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு முறை ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும்